நம்ம தமிழ்நாட்டில் பல கோயில்கள் இருந்தாலும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தான் ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் ரொம்ப மர்மமான கோயிலாகவும் இருக்குது. இந்த கோவிலை மன்ன ராஜராஜ சோழர் 1005 வருஷம் கட்ட ஆரம்பித்து 1010 வருஷம் கட்டி முடிச்சிருக்காரு. தஞ்சாவூரில் இருக்கிற கல்வெட்டுப்படி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் தான் இந்த கோவிலோட இன்ஜினியராக இருந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவிலோட மர்மம் நிறைந்த சுவாரஸ்யமான பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆல்ஃபா. தஞ்சை பெரிய கோவிலோட மர்மத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கோவிலை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். தஞ்சை பெரிய கோவில் ஒரு தமிழ் கோவில். அதுக்கு சாட்சியாக தமிழில் இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216. இதை இப்போ அடிக்கி கன்வெர்ட் பண்ணோம்னா 216 அடி. இதுதான் கோவிலோட மெயின் கோபுரத்தோட ஹைட். அடுத்து தமிழில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இதுதான் மூலவர் சன்னதிக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தோட ஹைட். இதுதான் வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிவலிங்கம். இதெல்லாம் கோயின்சிடன்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறவங்களுக்கு பதில் 247. இதுதான் தமிழில் இருக்கிற மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை. கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா மூலவர் சன்னதிக்கும் வெளியே இருக்கிற நந்திக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 247 அடி. இது இன்னும் முடியல. கோவிலில் இருக்கிற கருவறையோட ஹைட் 18 அடி, விச் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட். தமிழில் இருக்கிற மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கையும் 18. கேட்கவே அமேசிங்காக இருக்குல்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த கோவிலோட மர்மங்கள். முதல் மர்மம் என்னென்னா இந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டமைப்பு. இந்த கோவிலை கட்டி கரெக்டாக 1000 வருஷங்கள் முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 1000 வருடங்களில் இந்த கோவிலில் 6 நிலதிர்வுகள் தாங்கியிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன கிரானைட்கள் கூட அசையலை. இதெல்லாம் விட இந்த கோவிலில் கட்டினதில் தான் மர்மமே ஒளிஞ்சிருக்கு. இந்த கோவிலை முழுக்க முழுக்க இன்டர்பிளாக்கிங் சிஸ்டமில் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் இன்ஜினியர்ஸ்க்கு என்ன குழப்பம்னா, ராஜராஜ சோழன் எப்படி 80 டன் எடையுள்ள ஒரு கல்லை எந்தவித டெக்னாலஜி இல்லாமல் கோபுரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சார்? இதற்கு அந்த ஊர் மக்கள் சொல்கிற காரணம் என்னென்னா, ராஜராஜ சோழன் தன்னோட படையில் இருந்த 3000 யானையில் வச்சு தான் அந்த கல்லை அங்கே தூக்கிட்டு போய் வச்சார். அடுத்த மர்மம் என்னென்னா, இந்த கோயிலை கட்ட யூஸ் பண்ண கிரானைட் கற்கள். தஞ்சாவூரை சுற்றி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு எங்கேயும் கிரானைட் கற்கள் கிடையாது. அப்புறம் எப்படி ராஜராஜ சோழனுக்கு கிராண்ட் கேட்கள் கிடைச்சிருக்கும்? அடுத்து இந்த கோயிலில் இருக்க சுரங்க வழிகள். கிட்டத்தட்ட 100 சுரங்க வழிகளுக்கும் மேலே தஞ்சை பெரிய கோயிலோட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பல வழிகளை கவர்மெண்ட் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த வழியில் போனால் எதிர்பாராத ஆபத்துகள் நிறையா இருக்குன்னு. அடுத்ததாக இந்த கோவிலோட பெயர். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் நேம் பெருவுடையார் கோவில். 1897 மராத்தியர்கள் தஞ்சாவூரை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க தான் பிரகதீஸ்வரர்னு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சாங்க. அதுக்கு மீனிங் பிரகதினா மிகப்பெரியனும் ஈஸ்வரர்னா சிவன்னும் குறிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 1987 யுனெஸ்கோ, அதாவது யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தஞ்சை பெரிய கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இதனால் ஃப்யூச்சரில் யாராச்சும் நம்ம மேலே படையெடுத்து வந்தாலும் அவங்க தஞ்சை பெரிய கோவிலை ஒன்றும் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்ததான் நீங்கள் எந்த மாதிரி டாபிக்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.